வரகரிசி நம்முடைய உடலுக்கு தரும் ஆரோக்கிய நன்மைகள் என்னென்ன என்பதை பற்றி பார்ப்போம். சிறுதானியமான வரகரிசி சில காலங்கள் மறக்கப்பட்டு தற்பொழுது மீண்டும் உயிர் பெற்று வருகிறது. கொஞ்சம் காலமாக இதை மறந்திருந்த மக்கள் இதன் அருமை பெருமைகளையும் ஆரோக்கிய நன்மைகளையும் தெரிந்து கொண்ட பிறகு தற்பொழுது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த வரகரிசியை பயன்படுத்த தொடங்கியுள்ளனர். சிறுதானியமான இதை அடிக்கடி பயன்படுத்துவதால் பல்வேறு நோய்களை இது தடுக்கக்கூடியது. இதை உப்புமா, பொங்கல், புளியோதரையாக செய்து சாப்பிடலாம். இன்னும் ஏராளமான வகைகளில் இந்த வரகரிசியை நாம் பலவித பதார்த்தங்கள் செய்து சாப்பிடலாம். உடலுக்கு வலிமையை கொடுக்கும் இது வலியை போக்கக்கூடியது. இரத்த ஓட்டத்தை சீர் செய்யும். தேவையற்ற நச்சுக்களை வெளியேற்றும் தன்மை வரகரிசிக்கு உண்டு. வரகரிசியில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்து காணப்படுகிறது. வரகரிசி மலச்சிக்கலை குறைத்து மலம் எளிதாக வெளியேற செய்யும் தன்மை கொண்டது. உடல் எடை அதிகம் இருப்பவர்கள் வரகரிசி எடுத்துக் கொள்ளும் பொழுது அவர்களின் உடல் பருமனை இது குறைக்கிறது. இது மூட்டு வலியை குணப்படுத்தும் தன்மையும் கொண்டது. கண்களில் ஏற்படும் பிரச்சனைகளை குறைக்க உதவுகிறது. வரகரிசி கோதுமையை விட சிறந்தது. இதில் உள்ள நார்ச்சத்து அரிசி கோதுமையில் இருப்பதை விட அதிக அளவில் உள்ளது. வரகில் மாவுச்சத்தும் குறைவாக காணப்படுவதால் இது உடல் ஆரோக்கியத்திற்கு மிகவும் உன்னதமான ஒரு மருத்துவ பொருளாகவே கருதப்படுகிறது. தானியங்களுடன் ஒப்பிடும் பொழுது அதிக சத்துக்கள் நிறைந்ததாகவும் புரதச்சத்து மற்றும் தாது உப்புக்களை கொண்டதாகவும் இருக்கிறது. இதில் பைட்டிக் அமிலம் குறைந்தும் நார்ச்சத்து அதிகமாகவும் இரும்பு, கால்சியம் மற்றும் பி வைட்டமின்களையும் கொண்டுள்ளது. இதில் தாது பொருட்களும் நிரம்ப உள்ளன. மேலும் விரைவில் செரிமானம் அடைவதுடன் உடலுக்கு தேவையான சக்தியையும் கொடுக்கும். இதில் புரதம், இரும்பு மற்றும் சுண்ணாம்பு சத்தும் உள்ளது. வரகரிசியில் புரதச்சத்து அதிகம் உள்ளது. உடல் பலவீனமாக இருப்பவர்கள், உடலெடை மிகவும் குறைந்து காணப்படுபவர்கள் வரகரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை அதிகம் சாப்பிட்டு வந்தால் அவர்களுடைய உடல் சக்தி அதிகரிக்கும். இரத்தத்தில் அதிக அளவு சேர்ந்துள்ள சர்க்கரையின் அளவை கட்டுப்படுத்தி அதை சரியான அளவுடன் பராமரிக்கிறது வரகரிசி. வரகரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை தினமும் அல்லது இரண்டு நாட்களுக்கு ஒரு முறையாவது சாப்பிடும் நபர்களுக்கு இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு வேகமாக குறைந்து நீரிழிவு நோய் கட்டுக்குள் வருகிறது. மாதவிடாய் கோளாறுகளால் அதிக அளவு பாதிப்பை சந்திக்கும் பெண்கள் இந்த வரகரிசியை சமைத்து சாப்பிடுவது நல்லது. இதனால் இரத்தப்போக்கு சீரடையும், வயிற்று வலியும் குறையும் என்கிறார்கள் சித்த ஆயுர்வேத மருத்துவர்கள். வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை வரகரிசி கொண்டு செய்யப்பட்ட உணவுகளை சாப்பிடுவதால் வயிறு, குடல்களில் இருக்கும் புண்கள் ஆறுவதோடு மலச்சிக்கல் பிரச்சனையும் நீங்கும். ஆகையால் விலை குறைவாக எளிதில் கிடைக்கக்கூடிய இந்த வரகரிசியை அதிகம் உங்கள் உணவில் சேர்த்து இதனுடைய எல்லா ஆரோக்கிய நன்மைகளையும் பெறுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க, உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அருகில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.